ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு ஃபாஸ்ட்டாக எப்படி லெமன் சேவை பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது கடையில் வாங்கிட்டு வந்த இடியாப்பம் தான். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அதனால் நான் வந்து ஓவனில் வந்து 30 செகண்ட்ஸ் to 40 செகண்ட்ஸ் நான் வச்சேன். நல்லா சாஃப்ட் ஆயிருச்சுங்க, எடுத்தாலே நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு, அதனால் நான் உதுத்தி வச்சுட்டேன். இது நீங்கள் வந்து ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், இல்லை ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஈவினிங்க்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதனால் உதுத்துனதுக்கப்புறமா ஆயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் போட்டுட்டு எப்பவும் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் எல்லா ரெசிபியிலையும் மேக்ஸிமம் நாங்கள் வந்து பண்ணிடுவோம், ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குங்கிறதுனால இது கொஞ்சம் நிறையாவே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருந்ததையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் உப்பு வந்து நான் கம்மியாகவே நான் போடுறேங்க, ஏன்னா நம்ம இடியாப்பத்தில் வந்து எப்படி இருந்தாலுமே உப்பு இருக்கும், அதனால் நம்ம வேணும்னா கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூளும் ஓரளவுக்கு போடலாம், இல்லைன்னா ரொம்ப டார்க் ஆயிரும், ஸ்கூலுக்கு கொடுத்துடும் அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். உதுத்தி வச்ச இடியாப்பத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இடியாப்பம் போடும் போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா எண்ணெய் வந்து காஞ்சிருக்கும். எண்ணெய் ரொம்ப நீங்கள் ஹையில் இருக்கும் போது நீங்கள் போட்டோம்னா இந்த கடைசியில் ஒரே மாதிரி கலராக வராதுங்க, சிலது வந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆயிரும், சிலது வந்து லைட்டாயிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சை மிளகாய் எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இது ரொம்ப சிம்பிளுங்க, யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் 2-3 டிஷ் பண்ணும்போது இதுவுமே பண்ணி வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.